அனைவருக்கு வணக்கம் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே பல முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற த இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பிரிவு என்னவென்று சொன்னால் டேட்டீன் கேப்டல் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன இது ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் இன் டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இந்த விவாகரத்து நடவடிக்கையில் மாற்று பரிகாரம் என்ன என்பதை பற்றி சொல்கின்றது என்ன சொல்லுது இப்போது இந்த இது மாதிரி கேபிட்டல் ஏ வந்தால் என்ன அர்த்தம் இன்சர்டட் அர்த்தம் அந்த சட்டம் வருகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இல்லை அப்போ எப்பொழுது இது இன்சர்டட் புகுத்தப்பட்டது என்று சொன்னால் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இந்த டே அமெண்ட்மெண்ட் எல்லாமே இந்த டேட் பாருங்கள் இன்சர்ட்லாம் இதாக வரும் அதே மாதிரி என்ன சொல்றாங்க எனி ப்ரொசீடிங் அண்டர் திஸ் ஆக்ட் ஆன் யார் பெட்டிஷன் ஃபார் dissolution ஆஃப் மேரேஜ் பை எ டிகிரி ஆஃப் டைவர்ஸ் என்ன சொல்றாங்க இந்த சட்டத்தின்படி அதாவது இந்த இந்து திருமண சட்டத்தின்படி அதாவது கணவனோ அல்லது மனைவியோ எங்கே இந்த நீதிமன்றத்திலே தங்களுடைய மேரேஜை ரத்து செய்து எங்களுக்கு விவாகரத்துக்கான அந்த உத்தரவினை பிறப்பிங்கள் என்று மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது இந்த பாருங்க இதான் முக்கியம் எக்ஸப்ட் இதில் தான் கொஸ்டினே வரும் எக்ஸப்ட்லாம் எங்கே இருந்தால் அங்கெல்லாம் கொஸ்டின் ஆக்கிங்க எக்ஸப்ட் ஆல்ரெடி நான் பார்த்தல செக்ஷன் தேர்ட்டீனில் செக்ஷன் ஒன்னில் என்னென்ன கிரவுண்டுகள் அடிப்படையில் கணவனும் அல்லது மனைவியோ விவாதம் பெறலாம்னு சொல்லியிருந்தால அதன் அடிப்படையில் எக்ஸப்ட் இந்த கிளாஸ் டூ என்ன சொல்லுது கன்வர்ஷன் இந்து மதத்திலிருந்து முஸ்லீமுக்கோ அல்லது கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிவிட்ட பிறகு அப்புறம் கிளாஸ் சிக்ஸ் நான் சொல்லுது ரினவுன்சியேஷன் இந்த வேர்ல்டு அதை உலகத்தை விட்டு என்ன பண்ணுறது அதாவது துறவியாக கணவரோ என்ன பண்ண கன்னியாசிரியாக மனைவியோ அவர்களை உலகத்தை திறந்துட்டேன் நான் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அதே மாதிரி கிளாஸ் செவன் நான் சொல்லுது நாட் ஏட் ஃபார் செவன் இயர்ஸ் ஏழு ஆண்டுமா உயிரோடு இருக்காங்களா யார் கணவர் உயிரோடு இருக்கிறார்க்கு தெரியல யார் மனைவிக்கு இல்ல மனைவி கணவருக்கு தெரியல இவங்க இருவருமே அப்படி இல்லாத போது அவர் இறந்து விட்டதாக நினைத்தா போடலாம் இந்த மூன்று காரணங்களை வைத்து அந்த விவகாரத்து மனு செய்யப்படாமல் இருக்கின்ற போது இந்த மூணு காரணம் அது ரிலீஃப் கிடைக்காது ஆனால் இது இல்லாத வேறு காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் கணவனோ மனைவியோ போட்டு இருக்கின்ற போது நீதிமன்றமானது என்ன செய்யலாம் கோர்ட் மே இஃப் இட் இட் ஜிக் ம்ிடி இந்த மூன்றை தவிர வேறு காரணங்களுக்காக இந்த கணவனோ மனைவியோ நீதிமன்றத்தில் தங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று அந்த மனு தாக்கல் செய்திருக்கின்ற போது அல்லது வடக்கு தொடுத்திருக்கின்ற போது நீதிமன்றம் அவர்களுக்கு அந்த வழக்கினுடைய சூழ்நிலைகளை பார்த்து இவ்வாறு செய்வது நியாயம் என்று நீதிமன்றத்தில் தோன்றுகின்ற போது நீதிமன்றமானது அவர்களுக்கு அந்த திருமணத்தை ரத்து செய்து விவாகரத்து அளிப்பதற்கு பதிலாக அவர்களை நீதி நெறிமுறையில் பிரிந்திருக்கின்ற ஜுடிஷியல் சப்ரேஷனுடைய உத்தரவை போடலாம் அதற்கு பதிலாக இன்சிடாப் அப்போதான் வந்து இதுதான் தேர்ட்டீன் கேப்டல் என்னது ரிலீஃப் ரெமிடி ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் இதுதான் எனவே நீதிமன்றம் இந்த மூன்று காரணங்களை தவிர வேறு காரணங்கள் கணவன் மனைவி விவகாரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தால் அவர்களுக்கு ஜுடிஷியல் சப்ரேஷன் வழங்கலாம் என்று சொல்லுதான் இந்த தேர்ட்டீன் கேபிட்டல் ஏ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் செக்ஷன் டென் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஜுடிஷியல் சப்ரேஷன் அப்போ இங்கேயும் ரிலேட்டட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டென் எழுதிங்க ஏன்னா இந்த சூழ்நிலையிலும் தேர்ட்டீன் கேபிட்டல் ஏவிலையும் ஜுடிஷியல் சப்ரேஷன் நீதிமன்றம் கருதுகின்ற போது வழங்கலாம் என்று சொல்கிறது என்று கூறி அடுதல் சந்திப்போம் நன்றி வணக்கம்